மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக கூறி வந்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் சந்தித்து அதிமுக கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளார் சென்னை கிரீன்வேல் சாலையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் துணை முதல்வரும் அமைச்சர் ஜெயக்குமாரும் என்னை சந்தித்து தனித்து போட்டி என்ற நிலைப்பாட்டை மாற்றி அதிமுகவிற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டனர் அதன் அடிப்படையில் எங்கள் உயர்மட்ட குழுவையும் மாவட்ட செயலாளர்களையும் கடந்து ஆலோசித்து அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிப்பதென்று முடிவு செய்துள்ளோம் அதிமுக மட்டுமல்லாது அதன் கூட்டணி கட்சிகளான பாமக பாஜக தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை ஆதரித்து பிரச்சாரம் செய்வேன் தொங்கு பாராளுமன்று வந்துவிடக்கூடாது என்பதால் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறேன் எங்கள் தேர்தல் அறிக்கையை அதிமுகவிடம் கோரிக்கைகளாக முன்வைத்துள்ளோம் சிறுபான்மையினர் நலன் சமத்துவம் ஆகியவற்றை சமரசம் செய்யக்கூடாது என அதிமுகவிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் தனித்து போட்டி என்கிற எங்கள் நிலைப்பாட்டில் தோற்றுவிட்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றும் சரத்குமார் தெரிவித்துள்ளார் சரத்குமார் தனது நிலைப்பாட்டை கொண்டதன் பின்னணி அவருக்கு அதிமுக ராஜ்யசபா எம்பி ஆக்குவதாக வாக்குறுதியும் சில உதவிகளையும் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதால் தான் முதல்வர் வீட்டை நோக்கி சென்றிருக்கிறார் அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி இறுதியான பிறகே சரத்குமாரை அழைத்த அதிமுக நிர்வாகிகள் இந்த தேர்தலில் நீங்கள் தனித்து போட்டியிட வேண்டாம் அதிமுகவுக்கு ஆதரவு தாருங்கள் என பேசி பேசியுள்ளனர் அப்படியானால் எங்களுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என சரத்குமார் கேட்டுள்ளார் சீட்டெல்லாம் ஒதுக்கி முடிவு அடைந்துவிட்டது இனி சீட் கிடைக்காது ஆனால் சில உதவிகளை செய்து தருகிறோம் மக்களவை தேர்தலிலும் இடைத்தேர்தலிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாக அதிமுக கூறியுள்ளது ஆஹா இந்த ஆஃபர் நன்றாக இருக்கிறது என உணர்ந்து கொண்ட சரத்குமார் அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய சம்மதித்தாராம்